ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ரஷ்யாவில் MBBS பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நீட்டை க்ராக் பண்ணி எப்படி மெரிட்டில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்குறது அப்படின்றது, அதுக்காண்டி தான் வந்து இந்த சேனல் க்ரியேட் பண்ணுது. இப்போது நான் வந்து ரஷ்யா பற்றி வீடியோ போடுறேன்றதுக்காண்டி நான் வந்து உங்கள் எல்லோரையும் ரஷ்யா போய் படிக்க சொல்லலை, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்காண்டி. இப்போது நம்ம நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கோம், MBBS போகணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ஒரு அவேர்னஸ் மாதிரி இப்போ ரஷ்யாவில் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அண்ட் ஒரு சில பேர் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காண்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேம் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமில் கம்மியாக வாங்கியிருப்பாங்க அண்டு ரிப்பீட் பண்ணணுன்ற ஆசையும் இருக்காது. அதே டைமில் நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அஃபோர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ராட் போகிறதுக்கு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் அரவிந்த் ஆனந்த் அண்ட் அவங்க வந்து ஒரு MBBS ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் வந்து MBBS படிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரஷ்யாவில் MBBS படிக்கிறத பற்றி நிறைய மெத்ஸ் இருக்கு அண்ட் நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில். அண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரவிந்த், உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து அரவிந்த். நான் வந்து ஃபோர்த் இயர் ரஷ்யாவில் வந்து கசன்ஸ் படிக்கணும் செல்ல படிக்கிறேன். அது மாதிரி வந்து நான் வந்து இங்கே திருச்சியில் இருக்கேன். திருச்சியில் தான் என்னோட நெட்டி வந்து இங்கே இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி என்னதுன்னா, இப்போ வந்து குளோபல் நியூஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மறுபடியும் இந்தியாவுக்கே அனுப்புறாங்க. காலேஜ்லாம் வந்து கிராஜுவேட் ஆறதுக்கு முன்னாடியே வந்து அனுப்பிடுறாங்க வெளியே. இப்போ US, கனடாலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ இன்னும் டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது நடந்துருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க ரஷ்யால சேர்றதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைன் வார் வேற நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதாவது இம்பாக்ட்ஸ் இருக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அண்ட் என் அம்மா அப்பாட்ட கூட நான் கேட்டேன் ரஷ்யாவில் MBBS எனக்கு கிடையாது, பட் கேட்டேன். ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ சேஃபாக இருக்குமா நம்மளுக்கு, இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அதுவும் ரஷ்யானா இப்போ எதுவும் வார்லாம் நிறையா நடக்குது, ஸோ சேஃபாக இருக்குமா அப்படின்னு என் பேரண்ட்ஸும் நான் ரொம்ப வரியாக தான் கேட்டாங்க. ஸோ இப்போ நிஜமாவே அவங்க ரஷ்யாவில் சுச்சுவேஷன் எப்படி, MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி போகிறது சேஃபா இல்லையா? சேஃபா இல்லைன்னு எப்படி சொல்றதுன்னா, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா, நாங்கள் வந்து சைனாக்கு மேலே, ஐ மீன் சைனா பக்கத்தில் இருக்கோம் ஓகேங்களா. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உக்ரைன் பக்கத்துல இருக்காங்க. இப்ப ரஷ்யா பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு 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 வார்ல வந்து ஒரு நம்பர் ஒன் கண்ட்ரி வந்து இது ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணாலேயோ சரி, சரி இவ்வளவு பெரிய வார் நடந்துச்சு உக்ரைன் கூட, இவ்வளவு பெரிய வார் நடந்துச்சு, இது வரைக்கும் நீங்க எங்கேயாச்சும் வந்து ரஷ்யாக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடிபட்டு இருக்கு, இன்ஜோர்டு அது மாதிரி சம்திங் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து விட மாட்டாங்க. அப்படி சப்போஸ் எதுனாலும், சப்போஸ் எது அதுமாதிரி நடக்க போறதுக்கு முன்னாடினாலும், நம்மளோட இந்தியன் எம்பசி வந்து ஃபர்ஸ்டே வந்து அலர்ட் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகேங்களா. அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து எப்படி நீங்க சொல்றீங்களா, பாதியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும், ஐ மீன் நான் அட்மிஷன் போ, ஐ மீன் நான் வந்து ஒரு சில காலேஜ்ல வந்து பாத்திருக்கேன், ஐ மீன் அந்த அட்மிஷன் பாக்குறதுலாம், அங்க வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா படிக்காம கிளாஸ் போகாம இருக்கிறது, இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து என்ன சொன்னா, ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு ஐ மீன் வந்து வயலேஷன் மீறது ஓகேங்களா. ஐ மீன் யூனிவர்சிட்டியோட ரெகுலேஷன்ஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாம இது பண்றது, அந்த மாதிரி வந்து இருக்கவங்க மட்டும் தான் வெளியே போவாங்க மேக்ஸிமம். வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு எல்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து என்ன சொன்னா, அது வந்து மேக்ஸிமம் அனுப்ப முடியாது அவங்க வந்து, அது வந்து ஒரு சான்ஸே கிடையாது. இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து அர்மேனியா இந்த மாதிரி வந்து காலேஜஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, 3 இயர்ஸ் படிச்சோடனே NMC வந்து அந்த காலேஜ்ல கேன்சல் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த காலேஜ்ல படிச்சவங்க, அர்மேனியால படிச்ச 2 பசங்க, இப்ப வந்து என்னோட காலேஜ்ல அவங்க வந்து ஆக்சுவலி என் கூட படிக்கிற 4th இயர் படிக்கிற அந்த பசங்க, ஆனா இப்ப வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா பண்ணிருக்காங்க புரியுதுங்களா. ஏன்னா வந்து அவங்க காலேஜ் வந்து மாறக்கூடாது, ஒரு ரூல்ஸ் இது வந்து NMC ஒரு பேசிக் ரூல்ஸ் இது, நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் தான் கடைசி படிக்கணும், காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு வந்து எதனாச்சும் வேல்யூபிள் ரீசன் இருந்தா கூட அந்த கண்ட்ரிக்குள்ள மட்டும்தான் மாறணும் புரியுதுங்களா. அந்த கண்ட்ரி விட்டு மற்ற கண்ட்ரிக்கு போய்க்கூடாது,
அது வந்து ஒரு பேசிக் என்எம்சி ரூல்ஸ் வந்து ப்ரோ. அது அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியறது இல்லை, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம போய் யூனிவர்சிட்டி பிடிக்கல வேற யூனிவர்சிட்டி போயிடலாம், நம்ம ஊர்ல மாறுற மாதிரி, ஐ மீன் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் டிகிரி வாங்கி கொடுத்து மாறுற மாதிரி. ஆனா அப்படி பண்ணவே முடியாது, அப்படி பண்ணா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். நம்ம இங்க வந்து என்ன சொல்லலாம், வந்து இந்த வெரிஃபிகேஷன் வாங்க, சர்டிபிகேட் எல்லாம் வாங்கல, நம்ம வந்து பிரைவேட் ஐ மீன் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம வந்து கேட்பாங்கல்ல நம்மளோட வந்து காலேஜ்ல டிகிரி கொடுக்க சொல்லி, அப்ப வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அங்க பாத்து இங்க பாத்தீங்கன்னு சொல்லும் போது வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா சேஃப்டிடான்றது மேக்சிமம் சேஃப்டி தான் வரும், ஏன்னா இத்தனை பேர் படிக்கிறோம் நாங்க அங்க, இப்ப எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா நாங்க நாலு வருஷம் படிச்சுட்டு இருக்கோம், அதனால அந்த மாதிரி ஒன்றும் சேஃப்டி இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் அதில் வந்து எப்படி சொல்லலாம், அப்படி சப்போஸ் முன்னாடி அலர்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய என்ன சொல்றது இந்தியன் இந்தியா கூட ரஷ்யாவுக்கு உங்களுக்கே என்ன சொல்றது குளோபல் லெவல்ல வந்து இப்போ ரீசெண்டா பிரிக்ஸ் சொல்லி ஒரு இது நடக்குது, பிரிக்ஸ் சொல்லி ஒரு இது நடக்குது, அது வந்து யூரோப்ல அவங்க எல்லாம் வந்து அப்போஸ் பண்ணி பிரிக்ஸ் நடத்துறாங்க. அந்த பிரிக்ஸே வந்து இப்ப நான் இருக்கிற தத்தரஸ்தான்ல இருக்கேன், கசான்ல இருக்கேன், நீங்க கூகுள்ல கூட போட்டு பாருங்க, பாக்குற வியூஸ் கூட போட்டு பாக்கட்டும், கூகுள்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து கசானா நடக்குது. அந்த கசான் வந்து கசான் படிக்கிற நான் படிக்கிற அந்த ஐ மீன் காலேஜ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 kilometers அரௌண்ட் ஆகுது சென்டர். இப்போ எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ இந்தியால வந்து இப்போ சிஎம்சி, வெள்ளூர், எய்ம்ஸ், டெல்லி, அப்புறம் அது மாதிரி நிறைய டாப் காலேஜஸ் இருக்கு. அது மாதிரி ரஷ்யால இந்தியால இருக்கிற எய்ம்ஸ் மாதிரி ரஷ்யால எது என்ன காலேஜ் வந்து இருக்கு டாப் காலேஜ், அண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் வந்து பண்றீங்க, அந்த ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க, சோ உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த காலேஜ்ல ஃபீஸ் சீப்பா இருக்கும், அப்புறம் எங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும், எது சேஃபா இருக்கும், அப்புறம் ஹாஸ்டல், அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ எந்த காலேஜ் வந்து பெஸ்டா இருக்கும் ரஷ்யால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காலேஜ் பெஸ்ட் எப்படின்னு நினைக்கிறேன்னா, எப்படி சொல்லலாம், ஃபீஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்தோடனே வந்து என்ன சொல்லலாம், வெறும் ஃபீஸ் மட்டும் பார்க்க கூடாது. இப்போ வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா காலேஜோட வந்து ஒரு குவாலிட்டி அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி சொல்லலாம், நம்ம ஒரு பேஷன்ஸ் பாக்குறதோ ஒரு ப்ராக்டிஸ் டைம் அந்த மாதிரி அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஜரே இருக்காது, ஐ மீன் பேஷன் கூட கம்யூனிகேஷன் இருக்காது, அந்த மாதிரி வந்து ப்ராப்பர் எக்ஸ்போஷர் இருக்காது, அந்த மாதிரி இருக்காம யூனிவர்சிட்டி இருக்காது, அது வந்து லோ காஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா 2 lakhs யூனிவர்சிட்டி இருக்கு, 1000 to 1500 சொல்லுவாங்க, அரௌண்ட் 2 lakhs கிட்ட வரும், அது வந்து ஒரு இயற்கை ஃபீஸ் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கும், இல்லைன்னா இது ஒரு இதா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்ப நான் படிக்கிறது வந்து நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மாஸ்கோல யூனிவர்சிட்டி இருக்கு, ஓகேங்களா, மாஸ்கோ மீன்ஸ் சென்டர், ஐ மீன் ரஷ்யால இருந்து டாப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து மாஸ்கோல இருக்கு, மாஸ்கோ, செகண்ட் வந்து பீட்டர்ஸ்பர்க், தேர்ட் வந்து கசான் ஃபெடரல், ஐ மீன் வந்து நான் வந்து ஸ்டேட்ல படிக்கிறேன், வந்து ஃபெடரல் ரெண்டு யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு கசான் ஸ்டேட்டு நான் படிக்கிற காலேஜ், அப்புறமேட்டுக்கு வந்து இன்னொன்று வந்து கிரீமியா, கலிங்கரா, இந்த ஒரு 6 to 7 காலேஜஸ் வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கும், பிளஸ் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும், அவங்க வந்து வெரி நீட் ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க, மத்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகே, நல்லா டைவர்ஸா இருக்கு, ப்ரொஃபசர்ஸ் கொஞ்சம் வந்து ப்ரொஃபசர்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சோ இந்த 6-7 காலேஜஸ்க்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணா, ஏன்னா எனக்கு எல்லா காலேஜுமே தெரியாது, எனக்கு எல்லா காலேஜுமே தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்பேன். இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்த வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிறான், ஆக்சுவலா வந்து அவன் வந்து அவன் வந்து பால்டிக் சைட்ல படிக்கிறான், ஆக்சுவலா வந்து அவன் வந்து ஆக்சுவலா பால்டிக் சைட்ல படிக்கிறான், அவன் வந்து அந்த காலேஜ்ல வந்து எப்படி சொல்றான், அவன் கிளாஸ்க்கு போவான், படிச்சுட்டு போவான், எக்ஸாம் எழுதுவான், பாஸ் பண்ணுவான், அவ்வளவுதானே தவிர ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் கூட நம்ம வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கூட கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்ப்போம், ஆக்சுவலா பிராக்டிக்கலா எதுவுமே பிராக்டிக்கல் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா அவன் என்னோட சீட்டு தான், அவன் பேர் ராம்குமார் தான், அந்த பையன் பேர் ராம்குமார் தான், ஆனா வந்து ஆக்சுவலா வந்து அவன் என் கூட வரல, அவங்க அப்பா வந்து ஐ மீன் வந்து வேற ஒருத்தர் மூலயமா வந்து போட்டு இது பண்ணாங்க, அப்புறமேட்டு போயிட்டு ஃபீல் பண்ணாங்க, அப்புறம் யூனிவர்சிட்டி மாத்தி வச்ச பிரச்சனை சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்றாங்க ப்ரோ, யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய யோசிக்கிறோம், நம்ம யூனிவர்சிட்டி போறோம் பிளைண்டா போறோம், அது வந்து கொஞ்சமா தெரிஞ்சவங்க, இப்ப நான் சொல்றேன் இல்ல சொல்லி தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் தமிழ் பஸ்ல இருக்காங்க, அப்படின்னு தெரிஞ்சவங்க, அதனால வந்து அவங்கள்ட்ட கேட்கிறோம், பேசுவோம் நம்ம நல்லா உங்க காலேஜ் எப்படி என் காலேஜ் எப்படி பெனிஃபிட்ஸ் டிராபேக்ஸ் எல்லாம் பேசுவோம்னா அந்த மாதிரி சமயத்துல ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி வந்து, நீட் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து ரஷ்யால பேஸ் பண்றதுக்கு முக்கியமா, அப்புறம்
இப்போ மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீட்ல மார்க்ஸ் பத்தல, ஆனா பிரைவேட் காலேஜ்ல சேர்ற அளவுக்கு காசும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா ரஷ்யா போறதை பத்தி யோசிப்பாங்க, ரஷ்யா அப்புறம் மற்ற நாடுகளுக்கு போறதை யோசிப்பாங்க. ஸோ இப்போ நீட் மார்க் முக்கியமா இல்லையா? அப்புறம் இப்போ டிராப் நீட் எக்ஸாமுக்கு டிராப் பண்றது கூட ரஷ்யால போய் பிஎஸ் பண்றது ஒர்க்தான் பெட்டரா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நீட் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீட் வந்து இல்லைன்னா நீங்க வந்து ரஷ்யா அப்ராட் சைடு பிலிப்பைன்ஸ்ல, ரஷ்யா பிலிப்பைன்ஸ், நீங்க கிர்கிஸ்தான் போனாலும் சரி, உஸ்பெகிஸ்தான் எங்க போனாலும் சரி, நீங்க யூகே கனடா எங்க போனாலும் சரி, யுஎஸ்ஏ போனாலும் சரி, நீட் மார்க் இல்லாம போறது வந்து வேஸ்ட். ஆக்சுவலா நீட் மார்க் இல்லாம போறது வந்து நீங்க வந்து படிச்சுட்டு நீங்க வந்து என்ன சொல்றனா, நீங்க வந்து 10th பாஸ் ஆகாம 12th வந்து என்ன சொல்றனா ஃபேக் படிக்கிற மாதிரி வரும். அதுக்கு அதுக்கு ஈக்குவல் அது. 10th மார்க் ஷீட் இல்லாம 12th படிக்கும் கூடாது. ஏன்னா நமக்கு 10th ஃபெயில் ஆயிட்டா 12th. ஆனா இங்க வந்து 10th மார்க் ஷீட்டை மறைச்சு இவங்க வந்து அப்படி டேரக்டா சேர்ந்துறாங்க. நிறைய பேர் வந்து ஐ மீன் வந்து அட்மிஷன் வந்தா போதும் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இதை மறைச்சிடுறாங்க, அந்த நீட்டோட அந்த இதுல இருந்து மறைச்சிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இது இதோட சைட் எஃபெக்ட் உங்களுக்கு எப்ப தெரியும்னா, ஐ மீன் இதோட தப்பு எப்ப தெரியும்னா, நீங்க வந்து 6 வருஷம் முடிச்சுட்டு இந்தியா வருவீங்க. இந்தியா வந்தோடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் இருக்கும்போது நீட் மார்க் ஷீட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அப்பயே வந்து அப்போஸ்டல் அடிக்கும் போது இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். ஆனா அது பண்ண வைட்டதுக்கு அப்புறம் 6 வருஷம் முடிச்சோடனே போயிட்டு உங்களால வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியாது. நீங்க திருப்பி இன்டேக் வந்தாலும் உங்களால அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் வந்துருக்கீங்க டாக்டர் அந்த எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. இது வந்து ஒரு நீட் எக்ஸாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி 800க்கு 800 அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப 720 பாஸ் மார்க் இருக்கும், 50% 60% சொல்லி ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 130 நினைக்கிறேன், 130 to 150 ஓசி கேட்டகரி, அப்புறமேட்டுக்கு ஓபிசி அந்த மாதிரி கிரைடீரியா வந்து, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு இந்த மாதிரி 120 அபோவ் இருக்கு. 120 எடுத்தா 119 எடுத்தா பாஸ் ஆ, ஒரு மார்க் தான் ஃபெயில் தான். ஆமா ஓகே. அப்ப நீட் எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் 120 க்கு மேல தான் இருக்கும். ஆ ஈக்குவல் அண்ட் அபோவ் தான் இருக்கும். என்எம்சி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இயருக்கு வந்து சொல்றாங்களா, இப்ப இந்தியா சொன்னாங்கன்னா அது ஈக்குவல் அண்ட் அபோவ் தான் இருக்குமே தவிர, ஒரு மார்க் கம்மியா இருந்தாலும் சரி, பாயிண்ட்ல கம்மியா இருந்தாலும் சரி, 100% ஃபெயில் ஃபெயில். அப்படி நீட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிறவங்க வரவே கூடாது. என்னோட ஒரு இதை சொல்றேன், ஏன்னா இவ்வளவு பெரிய நீட் எக்ஸாம் 720 வச்சு நம்ம இதுவே வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியாம இல்ல, உங்களுக்கு தெரியும் மெடிசன் வந்து நீங்க நீட் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும், இப்ப நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கும் நீட்டுக்கும் வந்து ஒரு 50% கூட வராது நீட். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் படிக்கிற மேலே, அந்த இன்ட்ரெஸ்ட் படிச்சு எல்லாம் எவ்வளவுதான் ஈஸியா இருந்தாலும் கஷ்டமா மாஸ்டர் தெரிய ஆரம்பிச்சு சிலபஸ் எல்லாம். ப்ரோ அதுலாம் வந்து யாரெல்லாம் வரணும்னு சொல்றேன்னா, இப்ப வந்து நான் கவுன்சிலிங் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 200 மேல எடுத்துட்டேன் நான், இப்ப பாஸ் ஆயிட்டாங்கன்னா ஓகே, பாஸ் ஆகலாம இருந்தா கஷ்டம். பாஸ் ஆயிட்டாங்கன்னா இப்ப அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலிங் போவாங்க, நம்ம ஊர்ல மார்க் 1 மார்க் 2 ரெண்டு 3 கவுன்சிலிங் போவாங்க, அப்புறமேட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் மினிமம் எடுத்துட்டு இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு மினிமம் 8 லேக்ஸ் போடுவாங்க. ஒரு 8 to 10 இல்லாம சேர முடியாது பர் இயருக்கு சரிங்களா. அதுக்கு மேல என்ஆர்ஐ இருக்கு, அது இது இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொன்னா வந்து ஏன்னா இது வந்து வரவங்க எல்லாமே வந்து எப்படி சொல்றாங்க, இந்த டாக்டர் எம்பிபிஎஸ் பண்ணி நீட் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ண மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஓகேங்களா. இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா நானும் பெருசா ஸ்கோர், நான் வந்து ஒரு 240 to 250 தான் ஸ்கோர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம்ல. நான் படிக்கும் போது வந்து நீட் வந்து எப்படி சொல்றாங்க, இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய மாஸ்டர் இல்ல, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியவே இல்லாம எனக்கு பெருசா எக்ஸ்போஸ் இல்ல அப்ப நீட்டை பத்தி. ஆனா இப்போ நீட் வந்து வேறவே வேற, இப்ப எல்லாம் 600 இல்லாம சீட் கிடைக்கணும் சொல்லி உட்கார விடாது வீட்டுல. 550 560 இல்லைனா கூட ரொம்ப சான்ஸ் கம்மி. அந்த மாதிரி வந்து இல்ல நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரலாம். எனக்கு இவ்வளவு மார்க் இருக்கு கிடைக்கல, நான் ரிப்பீட் போறது எப்படின்னா அது வந்து அவங்களோட இஷ்டம். ரிப்பீட் வந்து எப்படின்னா நான் இந்த வருஷம் படிக்கல மார்க் வாங்கல, நான் படிச்சா மார்க் வாங்கிடணும், அது வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து நம்ம எதுவுமே சொல்லணும்னா இது நம்ம வந்து இப்போ சில பேர் நல்லா படிப்பாங்க ஒரு சில டைம், ஒரு சில டைம் அவங்களோட சூழ்நிலை இருக்கும், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லைக் தேர் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஆமா. சோ இப்போ அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்றத பொறுத்து அடுத்த தடவை அவங்களால கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா அவங்க எழுதலாம். ஆனா இதே இது அவங்க 1 இயர் வேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா, 1 இயர் வேஸ்ட் இல்ல 1 இயர் யூஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா போகலாம். சோ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இப்போ மறுபடியும் ரஷ்யால இருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வரணும்னா இன்னொரு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு. சோ ஒரு கொஞ்சம் போன வருஷத்துக்கு வரைக்கும் எஃப்எம்ஜி ஒன்று இருந்தது, இப்போ அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஒன்று வருது. சோ
அது நல்ல விஷயமா இல்ல எப்படி? எஃப்எம்ஜி எப்படி இருந்துச்சு? இப்ப நெக்ஸ்ட் வந்து உடனே எப்படி இருக்க போகுது அந்த சினாரியோ? இப்போ ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு திரும்ப வரணும்னா அது நல்ல விஷயமா இல்ல நெக்ஸ்ட் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்னும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா வந்து எஃப்எம்ஜிக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, எஃப்எம்ஜி வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டோட எக்ஸாம். மீன் நீங்க வந்து அப்படின் படிச்சுட்டு வந்து இந்தியாவில வந்து நீங்க வந்து ஒரு ரெசிடென்டா வேலை பார்க்கணும், இப்போ வந்து இது பண்ணணும் அப்படின்னா கிளினிக்கல் டெஸ்ட் டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் ஆகணும்னா நாம வந்து எஃப்எம்ஜி எழுதும். ஓகேங்களா? ஆமா, நெக்ஸ்ட் எக்ஸாம் இந்தியால எதுக்கு எழுதுவோம்னா, இருக்கிறவங்க வந்து நீட் பிஜி எழுதுவாங்க, அது எஃப்எம்ஜி வந்து ஃபாரின் கிராஜுவேட்ஸ் எழுதுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்த நாங்க உடனே வந்து ரெண்டும் ஒன்னாயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா 2-in-1 ஒரு ஜாக்பாட் மாதிரி. எஃப்எம்ஜி படிச்சவங்க அவங்க வந்து எப்படின்னா 1 இயர் வேஸ்ட் பண்ணி படிச்சிருப்பாங்க ஆக்சுவலா. அதுக்கு மேட்டுக்கு வந்து நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆக்சுவலா வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிரும், ஒரு 1.5 இயர்ஸ் 1.6 2 இயர்ஸ் அப்புறம் அப்ராக்சிமேட் ஆயிரும். இவங்க இவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்ணி ஆக்சுவலா வந்து வரதுக்கு, இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ஒரே எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா இங்க இருக்கிறவங்க எழுதுவாங்க, நம்மளே எழுதுவோம், அதை வச்சு நீட் பிஜி சீட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரே சிலபஸ் திருப்பி திருப்பி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணி நீ பாஸ் ஆனா உனக்கு எம்பிபிஎஸ் டிகிரியும் கிடைச்சிடும், நல்ல மார்க்ல பாஸ் ஆனா கொஞ்சம் ரேங்க்ல ஆரண்டி ரேங்க்ல பாஸ் ஆனா ஒரு 500க்குள்ள வந்தா 1000 1500 வந்தா நமக்கு அட்லீஸ்ட் பிஜி சீட்டும் கிடைக்கும். ஆக்சுவலா இருந்து ஒரு நல்ல கிரைடீரியா இப்ப கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இப்ப எம்எம்சி ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ்ல பண்ணதுன்னா இதான் ஒரு பெஸ்ட். எஃப்எம்ஜி கிராஜுவேட்ஸ் பண்றது இதான் அவங்க பெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்தது நல்ல விஷயம். ஓகே, அப்ப நல்ல விஷயம் தான் ப்ரோ. சரி சூப்பர். இப்போ அடுத்து நம்ம இந்த ரஷ்யால எம்பிபிஎஸ் பண்றதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் ஹாஸ்டல் ஹாஸ்டல் மெஸ் ஃபுட் அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபீஸ் எவ்வளவு மணி ஆகும்? ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டு காலேஜ் வந்து ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ஆக்சுவலா வந்து எல்லாமே இங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான், எதுவுமே இங்க வந்து பிரைவேட் காலேஜ் கிடையவே கிடையாது ரஷ்யா பொறுத்த அளவுக்கு. இப்ப நான் சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ல மாஸ்கோ யூனிவர்சிட்டி சொன்னல, அங்க வந்து அரௌண்ட் அரௌண்ட் 6,45,000 ஃபீஸ் பர் இயர் இருக்கு ஓகேங்களா. அது வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ்ல ரொம்ப காஸ்ட் வைஸ்ல வந்து ஹைன்றது அது அந்த ஒரு யூனிவர்சிட்டி தான். அரௌண்ட் 7 லேக்ஸ் அதிகம் உங்களுக்கு 4,50,000 4,70,000 to 4,80,000. என்னோட காலேஜ் சேம் பிரைஸ் தான், 4,75,000. இது வந்து நம்ம ஊர் நம்ம ஊர் ஐநர் ஐ மீன் நம்ம ஊரோட கரன்சி சொல்றேன், நம்ம ஊருக்கு இவ்வளவுதான் அந்த காசு 4,75,000 என்னோட காலேஜ். என்னோட வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போசர் வேணும், உங்களுக்கு எல்லாமே வந்து பெஸ்ட் பெஸ்ட்டா வேணும்னா, ஐ மீன் ஆக்சுவலா வந்து கலிங்கர் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு என்ன யூனிவர்சிட்டி? ஓகேங்களா, அந்த யூனிவர்சிட்டி கலிங்கர். ஓகே ஓகே. கலிங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பால்டிக்ஸ் அது வந்து பால்டிக் சைடு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில வந்து 4 லேக்ஸ்ல வந்து விசா எக்ஸ்டென்ஷன், ஹாஸ்டல்லு, மெஸ்ஸு பிளஸ் யூனிவர்சிட்டி ஃபீஸ், 4 லேக்ஸ்க்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் செலவுனா ஒரு பர் மந்த்துக்கு 3,000 to 4,000 ஆகும் மேக்ஸிமம். என்னோட காலேஜ்ல அந்த கலிங்கன் சொன்னேன். இப்போ என்னோட காலேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஹாஸ்டல் வந்து பர் இயருக்கு 15,000 தான், பர் இயருக்கு 15,000 பர் இயருக்கு. நீ உங்களால நீங்க எவ்வளவு வாட்டர் பில் ஆனாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய எலக்ட்ரிசிட்டி பில் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு தூரம் ரூம்ல ஸ்டே பண்ணாலும் சரி, நீங்க 6 வருஷம் கூட நீங்க அதே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து ரெண்டு செமஸ்டர் பிரிச்சு பே பண்ணிக்கலாம். 4,75,000 தான், 2 லேக் அரௌண்ட் 2 லேக் பிளஸ் லாங்க 2 லேக் பிளஸ் பே பண்ணிக்கலாம். பிளஸ் இயர்லி வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் வந்து இருக்குன்னா 6,000 இன்சூரன்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பர் இயருக்கு. இன்கேஸ் நடுவில் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து நடுவில் வந்து ஃப்ளூ வந்துச்சு ஆக்சுவலா, எனக்கு வந்து ஃப்ளூ ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல 1 ரூபாய் கூட பே பண்ணல ஆக்சுவலா, 1 ரூபாய் கூட பே பண்ணல. நான் போனதுக்கு டாக்ஸி போட்டேன், அது மட்டும் தான் நான் பண்ண ஒரே ஒரு. நான் போனேன் இந்த மாதிரி சொன்னேன் ஓகே முடியலன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகே அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுத்து அட்மிட் பண்ணாங்க. 1 ரூபாய் கூட வாங்கல. அது சொன்னா அந்த இன்சூரன்ஸோட வேல்யூ எனக்கு அப்பா தெரிஞ்சு. 6,000 பே பண்ணதுக்கு நான் ஒரு 7 டேஸ் 8 டேஸ் அங்க இருந்தேன். நான் நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரியாது எங்க போயிருக்கணும். இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு 7 டேஸ் பே பண்ணி தான் மினிமம் 15,000 ஆயிருக்கும். ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணதுன்னு சொல்லி இது பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவுதான் ஹாஸ்டல் ஃபீஸ் 15,000 எல்லாமே வந்து ரொம்ப
கம்மி தான் ப்ரோ. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு இயருக்கு 15,000 ரூபாய் நீ தங்குறதுக்கு கொடுத்தாலே போதும், அதுக்கப்புறம் என்ன செலவு? யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் தான். இதுல ஒரு ஏஜென்சி மூலமா போறப்போ ஏதோ நிறைய ரொம்ப அதிகமா ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராவா மணி நம்ம வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஏஜென்சி வழியா போகும்போது. அண்ட் ஏஜென்சி ஸ்கேம்னு நிறைய நியூஸ் நான் பார்த்திருக்கேன். ஸோ அது எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரஷ்யான்றது காட்டையே விட்டுருவாங்க. ரஷ்யால எந்த கண்ட்ரினாலும் விட்டுருவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுத்தா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், இன்னும் டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, என்கிட்ட வந்து ஒரு 10 10 தான் இருக்கு, 10 யூனிவர்சிட்டி தான் இருக்குன்னு சொல்ல போது வந்து நீங்க ஒரு யூனிவர்சிட்டி கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஆக்சுவலா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வந்தீங்க, அந்த யூனிவர்சிட்டி மேல வந்து ஒரு தப்பு தப்பா ஒரு இது சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலா நான் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பேன் உங்கள்கிட்ட வந்து, ஓகேங்களா? தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க நினைப்பீங்க, ஓகே அந்த யூனிவர்சிட்டி தப்பா யூனிவர்சிட்டி, நீங்க வந்து நான் சொல்ற யூனிவர்சிட்டி தான் வருவீங்க, ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க யூஸ் பண்ணி ஒரு 4 லேக்ஸ் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எந்த காலேஜ்ல ஒரு ஃபீஸ், ஃபர்ஸ்ட் இயர் வந்து 3 லேக்ஸ் ஃபீஸ், செகண்ட் இயர் வந்து கம்மி கம்மியா போகும் ஃபீஸ், எங்கேயுமே போகவே போகாது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 5 லேக்ஸ் ஃபீஸ், அடுத்த எல்லா இயரும் 2 லேக் ஃபீஸ் சொல்லிடுவாங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 5 லேக்ஸ் ஃபீஸ் இருக்கும், அடுத்து எப்படி யோசிக்க மாட்டாங்க. நீங்க இங்க வர எடுத்து பாருங்க, 5 லேக்ஸ் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயரும், அடுத்த ஃபீஸும் அடுத்த வருஷம் குறையும் சொல்லுவாங்க. குறையவே குறையாது. ஏன்னா நீங்க உங்களை வந்து கூட்டிட்டு வந்து, ஐ மீன் உங்களை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டோடனே, ரஷ்யா யூனிவர்சிட்டியில விட்டுட்டோடனே, அதுக்கப்புறமே நீங்க ஏறா அவங்க ஏறும். அப்புறம் என்ன ப்ரோ, நான் ஒரு கன்சல்டன்சி சொல்ல விரும்பல, நான் வரக்குள்ள 6 லேக்ஸ் பே பண்ணி வந்தேன், ஓகேங்களா? நான் வந்து 6 லேக்ஸ் பே பண்ணி வந்தேன். 6 லேக்ஸ் நான் பே பண்ணி வந்தேன், என் கூட வந்த பசங்க, அந்த கன்சல்டன்சி சென்னையில தான் இருக்கு. அந்த கன்சல்டன்சி என்ன நடக்குதுன்னா, 10 லேக்ஸ் பே பண்ணி வந்தாங்க. எவ்வளோ? 10 லேக்ஸ் பே பண்ணி வந்தாங்க. ஹாஸ்டல் வாங்கி தரல அவங்களுக்கு, வந்து வெளியே தான் தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான். அந்த பசங்க வந்து பிரைவேட் ஹாஸ்டல் தங்கியிருந்தாங்க. பர் மந்த்துக்கு 7,000 பே பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு 15,000? எங்களுக்கு வருஷத்துக்கு 15,000. ஏன்னா நாங்க போனது வந்து எப்படி சொல்லலாம், கரெக்டா வந்து ப்ராப்பரா போனோம். நாங்க வந்து அதே கன்சல்டன்சி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சோ அப்ப அடுத்து வேற ஏஜென்சிஸ் மூலமா போறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஒரு டைரக்டா காலேஜ்ல நிஜமாவே ஒரு லிங்க் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி, நிஜமாவே லிங்க் இருக்கா, நம்ம வந்து இந்த காலேஜ் தான் போறோமா, ஆக்சுவலா நீங்க இவ்வளவுதான் ஃபீஸ் இருக்கா? ப்ரோ நான் சொல்லிட்டேன், ஹாஸ்டலுக்கு அகாமடேஷன் ஃபீஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா மெஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. மெஸ் எல்லாம் ரஷ்யால கிடையவே கிடையாது ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டில மெஸ் கிடையவே கிடையாது. ஆமா கேள்விப்பட்டேன். அது கிடையாது, வாங்கி சாப்பிடணும். நினைக்கிறேன் அவங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ரஷ்யா பத்தி, வேற ஏதாவது பையனா ப்ரோ? ஆக்சுவலா செலக்ட் பண்ணும் போது வந்து பாக்குறவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணும் போது தயவு செஞ்சு வந்து யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி போறீங்களா, இந்த யூனிவர்சிட்டி கர்நாடக யூனிவர்சிட்டி, அங்க படிச்சவங்க யாராவது இருக்காங்களா இல்லையா, ஐ மீன் அவங்க சொல்றதை நம்பாம ப்ரூஃப் கேட்டு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுங்க. ஸ்டூடெண்டா அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்து யாரும் பேச சொல்லுவாங்க, நம்பாதீங்க. எதுனாலும் லைவ் வீடியோ கேளுங்க. அங்க படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்கிட்ட எனக்கு யூனிவர்சிட்டி தெரியலாலும், நீங்க யூனிவர்சிட்டி சேர்ந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க சொன்னீங்க, நான் அந்த கான்டாக்ட் ரெஃபர் யாராவது தரேன், யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க ரொம்ப, ஐ மீன் சேஃபா போங்க. அங்க போயிட்டு சப்போஸ் எது நடந்தாலும் பேனிக்காதீங்க. கொஞ்சமா வந்து கன்சல்டன்சி வந்து பிளைண்டா நம்பி போகாதீங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்புறமேட்டுக்கு வந்து உங்களோட இஷ்டம், உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வருது. ஏன்னா எனக்கு, நான் வந்து ரஷ்யாவில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டிஸையும் வந்து ப்ரொமோட் பண்ணலை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரஷ்யாவில் போய் இந்த யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இப்போ எதுவுமே ப்ரொமோட் பண்ணலை. ஏன்னா எனக்கே வந்து ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் பண்ணுறது பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த வீடியோவில் வந்து அரவிந்த் சொல்கிறத வச்சு மட்டும்தான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ வேறு எதுவுமே வந்து ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் பண்ணுறது பற்றி எனக்கே ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ நான் வந்து இன்னொரு இதை வந்து என்னால் ப்ரொமோட் பண்ண முடியாது. அண்ட்
நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ப்ராப்பராக டிசிஷன் எடுங்க, அடுத்து ரிப்பீட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு. டிசிஷன் வந்து உங்களோட தான், வேற யாருமே உங்களுக்கு எடுக்கக்கூடாது, நீங்கள் தான் வந்து உங்களோட டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதை மட்டும் கிளியராக இருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.